வாசிக்கலாம் ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும். போதும். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு துக்கம் நிறைந்தவர். எப்படி? நம்மளை பற்றியே சொன்ன மாதிரி இருக்குது. நான் சில சமயம் சர்ச்சில் வரக்கூடியவங்களை பார்த்துருக்குறேன். அதில் ஒரு சிலரை குறிப்பாக கவனிப்பேன். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கையில் ஒரு பைபிள் எடுத்துட்டு சோகமாக வந்து சோகமாகவே போவாங்க. இங்கே நம்ம என்ன தான் சிரிக்க முடியாது சொன்னாலும், உற்சாகமாக பாடுங்கன்னு சொன்னாலும், அது நானும் பார்த்துட்டேன், வருஷ கணக்கில் பார்க்குறேன், எப்படி தான் இருக்கிறாங்க, அது மாற்றமே இல்லை. இல்லை, வெளியில் கல்யாண வீட்டுக்கு ஒரு நாள் போனதை பார்த்தேன். என்ன சுறுசுறுப்பு, என்ன ஒரு ஆட்டம், என்ன பேச்சு அப்பா. ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் சிலருக்கு என்ன வரும், துக்கம் நிறைந்தவங்களாக மாறிடுறாங்க. போகட்டும், நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் துக்கத்தை மறந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காகத்தான் அவர் துக்கம் நிறைந்தவராய் சிலுவையில் தொங்கினார். அல்லேலூயா. நாம் இன்னும் துக்கத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து இன்னும் துக்கப்பட்டுட்டு இருப்பார், ஐயோ அப்படின்னு சொல்லி. போகட்டும், கவனிங்க. நமக்கு துக்கம் இருக்கணும், ஆனால் உலக லௌகீகமான துக்கம் இல்லை, வேறு விதமான துக்கம். அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கவனிங்க, நம்முடைய ஆண்டவரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர் துக்கம் நிறைந்தவர். ஆண்டவரை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது அவர் அன்பு நிறைந்தவராக பார்த்துருக்குறோம். எப்படி? ஆமாம், அவர் அன்பு நிறைந்தவர். பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது, அவர் ஆவியிலே நிறைந்தவராய் அப்படின்னு சொல்லி. எதில் நிறைஞ்சிருக்கிறார்? ஆவியிலே நிறைந்தவர். பா, அடுத்தது வசனம் சொல்லுது, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். எப்படி? கிருபை நிறைந்தவர், அவர் அவருக்குள்ள சத்தியம் வசனம் நிறைஞ்சிருக்குது, அவர் மேலே கிருபை நிறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு லூக்கா 2:40 நினைக்கிறேன், வாசிக்க வேண்டாம். அந்த பிள்ளை வளர்ந்தது ஞானத்திலே நிறைந்திருந்தது. எப்படி? இயேசு ஞானத்தில் நிறைந்தவர், ஆவியில் நிறைந்தவர், கிருபையில் நிறைந்தவர், சத்தியத்தில் நிறைந்தவர். இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய நம்ம சரிதையை பார்க்க முடியும். ஆனால் அவர் எப்படி நிறைந்தவராக இருப்பார்னு தீர்க்கதரிசி அவருடைய பாடு மரணத்தை குறித்து முன்னக்கூட்டியே சொல்கிறாரு. என்ன நிறைந்தவரா? துக்கம் நிறைந்தவர். அன்பு நிறைந்த தெய்வம், ஞானம் நிறைந்த தெய்வம், கிருபை நிறைந்த தெய்வம், துக்கம் நிறைந்தவராய் மாறினார். பாருங்கள், நாமும் சில நேரங்களில் துக்கம் நிறைந்தவங்களாக இருப்போம். சில நேரம் விட்டு விட்டு துக்கப்படுவோம். சில பிள்ளைகளை பார்த்திங்கன்னா நினச்சி நினச்சாலும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில சமயத்தில் துக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் உலக பிரகாரமான துக்கம். ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அவங்களும் துக்கத்தில் நிறைந்தவர்களாக இருந்தாங்க. என்ன விதமான துக்கத்தில் நிறைஞ்சிருந்தாங்கன்னு வேகமாக நான் சொல்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். 1 Samuel எடுத்துக்கொள்ளுங்க, 15:35. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக. ஆண்டவர் துக்கப்பட்டாரேன்னு சொல்லி சாமுவேல் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? துக்கப்பட்டு இருக்கிறான். நீங்கள் யாராவது ஆண்டவர் நினைச்சு துக்கப்பட்டிருக்கீங்களா? ஐயோ, ஆண்டவர் துக்கப்பட்டாரு அப்படின்னு. ரொம்ப புதுமையான ஒரு விஷயம். ஆண்டவர் சவுலை ராஜாவாக்கினார். ஆண்டவர் சவுல்கிட்ட நிறைய காரியங்களை எதிர்பார்த்தார். அவன் கீழ்ப்படிவான், அப்படி செய்வான், இப்படி செய்வான்னு. ஆனால் அவன் செய்யலை, அவன் திமிராக நடந்துட்டான். இப்போ ஆண்டவர் வேதனைப்படுறார். யார்கிட்ட? சாமுவேல்கிட்ட சொல்லி வேதனைப்படுறார். இப்படி பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு. இப்படி ஆண்டவர் சொன்னதை நினச்சி இவன் என்ன செய்கிறான்? துக்கப்படுறான். 16:1 பார்த்திங்கன்னா ஆண்டவரே துக்கத்திலேருந்து வெளியில் வந்துட்டார். ஆனால் இவன் துக்கத்திலேருந்து வெளியே வரல. அதே 16:1 போதும், கவனிங்க. நீ எந்த மட்டும், இவன் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான், ராத்திரியெல்லாம் துக்கப்பட்டு இருக்கிறான். ஐயோ, ஆண்டவர் துக்கப்பட்டாரே, ஆண்டவர் துக்கப்பட்டாரே. நல்லா கவனிங்க, நம்முடைய கணவர் தவறு செய்யும்போது, நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும்போது, ஏன் நாமே தவறு செய்யும்போது ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். ஐயோ, இவன் கீழ்ப்படியிலையே இவ்வளோ வசனம் கட்டி இப்படி நடக்கிறானேன்னு சொல்லி. ஐயோ, ஆண்டவரை துக்கப்படுத்திட்டோமே அப்படின்னு நம்ம என்றைக்காவது துக்கப்பட்டதுண்டா? கிடையவே கிடையாது.
இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியம், சாமுவேல் துக்கத்தில் நிறைந்திருக்கிறான், கர்த்தருக்கு மனஸ்தாபம் வந்துருச்சு, கர்த்தர் வேதனைப்பட்டுட்டாரே. நான் சில நேரங்களில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் எனக்குள்ளே இருந்து அழுகிறத பார்த்துருக்குறேன். நான் அவங்கக்கிட்ட இப்படி எதிர்பார்த்தேன், இவங்ககிட்ட இப்படி எதிர், நான் சில சமயத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இவங்க இப்படி இருப்பாங்க, அவங்க அப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், இப்படிலாம் ஆயிட்டாங்களேப்பா அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லார், நீ மட்டுமா துக்கப்படுற, நான் ஏற்கனவே இப்படியெல்லாம் துக்கப்பட்டு நொந்து போய் இருக்கிறேன், இப்போவும் நிறைய பேரை நான் ஆசீர்வதித்தேன், கிருபையை கொடுத்தேன், வரங்களை கொடுத்தேன், எல்லாரும் அவங்களுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, என்ன புறம்பே தள்ளிட்டாங்க, நான் எவ்வளோ துக்கப்படணும் அப்படின்னு ஆண்டவர் ஏங்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு சில நேரங்கள் நானும் உட்காந்து அழுதுருக்குறேன், ஆண்டவர் உள்ளாலேருந்து அழுகிற மாதிரி இருக்கும், நானும் உட்காந்து அழுகிற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரம் அப்படி ஜெபத்தில் எப்போவாது அந்த மாதிரி நடக்கும். நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் அன்பு நிறைந்தவர், ஞானம் நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர். அதே நேரத்தில் தம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகும்போது அவர் எப்படி மாறுறாருனா துக்கம் நிறைந்தவராக மாறுறார். அதை உண்மையான பரிசுத்தவான்கள், உண்மையான தெய்வ பிள்ளைகள் பார்க்கும்போது அவங்களால சும்மா இருக்க முடியாது, அவங்களும் எதில் நிறைஞ்சிருவாங்க, துக்கத்தில் நிறைஞ்சிருவாங்க. இன்னொரு வசனம் வாசிங்களேன், நெகேமியாவின் புஸ்தகம் 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுதேன், சில நாட்களாய் துக்கித்தேன். நெகேமியா சொல்கிறான், எந்த வார்த்தைகளை கேட்டான்னா, இவன் இங்கே நல்ல அரண்மனையில் வேலை பார்க்குறான், ஆனால் எருசலேமுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, எருசலேம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, மதில்கள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, ஜனங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட சரியான ஆகாரம் இல்லை, ஜனங்கள்லாம் வீதியில் கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எருசலேம் நகரத்துடைய நிலைமையே இவன்கிட்ட சொல்கிறாங்க. இவனும் எருசலேமில் வாழ்ந்தவன், ஆனால் கைதியாக பிடிக்கப்பட்டு இப்போ அரண்மனையில் இருக்கிறான். இப்போ அவனுக்கு இதை கேட்ட உடனே வசனம் சொல்லுது, சில நாட்களாக என்ன செஞ்சானா துக்கம். இவனுக்காக அவன் துக்கப்படலை, இவன் இவனுக்கு மனைவியும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது, அவன் அதனால் அதை பற்றியும் துக்கப்படலை, யாரை நினச்சும் துக்கப்படலை. அவன் துக்கப்பட்டதெல்லாம் யாருக்காக? எருசலேம் நகரத்துக்காக. எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்குதே, அங்குள்ள ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஜனங்களுக்காக துக்கப்பட்டான். அந்த துக்கம் அவனை ஆட்கொள்ளுது. பாருங்கள், இவன் பானை பார்த்துருக்காரன், நல்ல ராஜ சாப்பாடு, ராஜா சாப்பிட்ற ஆகாரத்தை முதல்ல இவன் தான் சாப்பிடணும். எவ்வளோ சந்தோஷமான விஷயம், நல்ல வேலை இல்லை, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் இவன் அங்கே துக்கமுகமாக இருக்கிறான். நீங்கள் 2 நெகேமியா 2 3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நெகேமியா 2:3. நெகேமியா ராஜா கேட்குறான், நீ துக்கமுகமாக இருப்பது என்ன? ராஜா கண்டுபிடிச்சிட்டார், நீ ஏன் துக்கமுகமாக இருக்கிற, உனக்கு எதாவது வியாதி, அவனுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அவன் இல்லைன்னு சொல்கிறான். அடுத்த வசனம், ஆலயத்தை குறித்து நமக்கு துக்கம் உண்டா? இன்னும் 25 லட்சம் கொடுக்கணும்னு பாஸ்டர் சொன்னாரே, ஐயோ நான் துக்கமுகமா இராதிருப்பது நமக்கு எந்த பிரச்சனை? ஐயோ சர்ச்சைக்கு வந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, அப்படி இருக்கிறாங்களே. எனக்கு இன்னும் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், மனசுக்குள்ளே ஒரு துக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. நேற்றுக்கு ஒரு ஜெபக்குறிப்பு சொன்னால் அந்த குழந்தை இன்னும் கண்ணு திறக்கலையே அப்படின்னு வேதனையாக இருக்குது. அந்த பெற்றோர் வேதனைப்படுறாங்களோ இல்லையோ, எங்களுக்குள்ளே வேதனை. சில சமயம் சில வீடுகளுக்கு ஒரு 4-5 வீட்டுக்கு விசிட்டிங் போகணுன்னு போவோம், சில சமயம் 2 வீட்டில் முடிச்சுட்டு வந்துடும். ஏன்னா 2 வீட்டில் அவங்க சொல்கிற கதையை கேட்கும்போது நமக்கு அப்படியே துக்கம் நிறைந்தவரா? நான் அப்படி சொல்லுவேன், வேண்டாம்ப்பா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியல. எல்லோரும் அவ்வளோ கொட்ட முடியுமோ என்ன செஞ்சிருவாங்க, கொட்டிடுவாங்க. அதை வாங்கி கட்டும்போது நாங்களும் துக்கம் நிறைந்தவங்களா வீட்டுக்கு வந்து அப்படியே உட்காந்துருப்போம், கொஞ்சம் நேரம் அப்படியே துக்கிச்சு தான் இருக்கணும். துக்கமுகமாக இராதிருப்பது எப்படி? பாருங்கள், சிலருடைய பிரச்சனைகளை பார்க்கும்போது நம்மால் துக்கப்படாமல் இருக்க முடியாது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் படுற கஷ்டங்களை பார்க்கும்போது, அல்லது விசுவாசிகள் படுகிற நிலைமையை நம்ம கேட்கும்போது நம்மால் துக்கப்படாமல் இருக்க முடியாது. நாம் எப்படி இருக்கிறோம், துக்கத்தால் நிறைந்தவர்களா அல்லது துக்கமே இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிற ஆட்களா? ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு வருவோம், அவர் அன்பு நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், சத்திய நிறைந்தவர் மாத்திரம் இல்லைங்க, அவர் துக்கம் நிறைந்தவராகவும் இருந்தார். ஆமேன் சொல்லுங்களேன். வாசிக்கலாம், மத்தேயு 9:36 வாங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது நல்ல கவுனிங்க, ஜனங்களை திரளாக பார்க்குறாரு.
இந்த நாட்களில் ஒரு கட்சி தலைவர் மட்டும் ஒரு 4000 பேர் 5000 பேர் அவரை தேடி வந்துட்டாங்கன்னா அவர் கையில் பிடிக்க முடியாது, உற்சாகமாயிடுவார், சந்தோஷப்பட்டுருவார், பரவாயில்ல நல்ல ஜனங்கள் நம்மளை தேடி வந்திருக்காங்கன்னு. ஆனால் இங்கே ஆண்டவர் ஜனங்களை பார்த்து துக்கப்படுறாரு, மனதுருகிறார், வேதனைப்படுறார். ஏன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்களா, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல். இன்றைக்கி நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு யார் கிடையாது, நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். புல்லுள்ள இடங்களில் நம்மை அமர்ந்த தனிகளண்டையில் நடத்துகிறவர். மரணிகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம்ம கூடவே இருக்கிறவர். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பணக்காரங்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம். அவங்களுக்கு ஒரு மேய்ப்பன் அப்படி இருக்கிறாருனா இல்லை. அவங்கள பார்க்கும்போது நம்ம என்றைக்காவது வருத்தப்பட்டிருக்கிறோமா, துக்கப்பட்டிருக்கிறோமா? நான் முந்தியெல்லாம் ரோட்டில் போகும்போது இந்த ஜனங்கள் பேய் ஆடிக்கிட்டு வருவாங்க பாருங்கள், இந்த சின்ன பிள்ளைங்க கூட அப்படி ஆடிட்டு வரும், குடம் எடுத்து சுமந்துட்டு வருவாங்க, பால் குடம்லாம் பரிதாபமாக இருக்கும். இந்த ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே இதுங்களை ரட்சியும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அழகு குத்திட்டு போவாங்க, பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த பறவை காவடியில் நடுவில் அப்படி கிரெயின் வச்சு தொங்க விட்டுட்டு வர்றாங்க, ஐயோ தங்களுடைய சரீரத்தை இப்படி வேதனைப்படுத்துகிறாங்களே. நம்ம அவங்கள பார்க்கும்போது துக்கத்தால் நிறைகிறோமா, அல்லது எவ்வளோ திமிரு பத்தியா, அவ்வளோ கொழுப்புச்சும் பத்தியா, நடக்கட்டும் பிசாச குமரம் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டு வர்றோமா, அல்லது அவங்களுக்காக துக்கப்படுறோமா? ஆத்மாவில் நமக்கு என்ன வரணும், துக்கம் வரணும். ஆண்டவரே அவங்கள மேய்க்கிறதுக்கு மேய்ப்பன் இல்லையே, பிசாசு கையில் சிக்கி இருக்கிறாங்களே, மக்கள் மதிப்பாங்கங்கிறதுக்காகவாக்கும் சிலர் காவடி தூக்கிட்டு நடக்கிறது, செருப்பு இல்லாமல் ஊர்வலம் போகிறது, ஏதோ ஒரு அறியாமையினால தான் தீ கடக்கிறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறது போல் அவங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி நம்ம என்றைக்காவது துக்கத்தால் நிறைஞ்சிருக்கிறோமா? இன்னொரு வசனம் வாசிங்களேன், லூக்கா 19:41. கவனிங்க, இயேசு பவனியாக வர்றாரு, எருசலேம் நகரத்துக்குள்ளே நுழையிறாரு, மலை மேலேருந்து எருசலேம் நகரத்தை பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த நகரத்தை பார்த்து என்ன செஞ்சாராம், கண்ணீர் விட்டு துக்கம் அதிகமாகும்போது என்ன வரும், அந்த நகரத்தை பார்த்து அழுகிறார். ஏன்னா எருசலேம் நகரம் இனி வருகிற நாட்களில் பிடிக்கப்பட போகிறது, அழிக்கப்பட போகிறது. ஏன்னா அந்த நகரம் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தது, அந்த நகரம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, சமாதானத்தை சொல்ல வந்தவர் அவர் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவர் கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு, துக்கப்படுறாரு. இன்றைக்கி நம்ம குண்டுத்தூரை பார்த்து என்றைக்காவது துக்கப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று சொல்லணும், முந்திய மாதிரி இல்லை ஊர், ரோட்டை க்ராஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சே நேயா ஊர் இப்படி ஆகிப்போச்சு, வாடகைலாம் ஏறி போச்சு, தண்ணியெல்லாம் கெட்டு போச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் மட்டுமே நம்ம ஊரை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வருது. ஆனால் இந்த குண்டுத்தூர் நகரத்துக்காக இப்போ நகராட்சியாக மாறிடுச்சுல, பேரூராட்சியாக இருந்து நகராட்சி ஆயிடுச்சு, இப்போ இந்த நகராட்சிக்காக நம்ம துக்கப்படுறோமா? நல்லா கவனிங்க. சிலர் சொல்லலாம், என் பிள்ளைகளை நினச்சே நான் துக்கப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என் மனைவியை நினச்சி, என் பிள்ளைகளை நினச்சி, என் கணவரை நினச்சி, என் வருமானத்தை நினச்சி, என் வேலையை நினச்சி. இந்த துக்கம் லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்குமா, பைபிளில் போட்டிருக்குது. இதில் துக்கப்பட்டால் சீக்கிரமாக அவுட்டு, என்ன செஞ்சு போவோம், செத்தே போவோம், அல்லது சூசைட் பண்ணிப்பான், இப்படி இருக்குதே என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி துக்கத்தில் நிறைய ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி சொல்லலை. இயேசு எந்த துக்கத்தில் நிறைஞ்சாரோ அந்த துக்கத்தில் நீங்களும் நானும் நிறைப்பணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஜனங்கள் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை பொருள் இருக்கிறாங்களே. இந்த நகரம் இன்னும் விக்கிரக கோட்டையாக நிறைஞ்சிருக்குது. இன்னும் பாருங்கள், மூளைக்கு மூளை விக்கிரகங்களை வச்சுட்டுருக்குறாங்க, இன்னும் அந்த கோஷ்டிகள் பெருகிட்டு தான் இருக்குது. ஐயோ ஆண்டவரே இந்த நகரம் ரட்சிக்கப்படணுமே, குண்டத்தூர் ரட்சிக்கப்படணுமே, நமக்கு அப்படி ஒரு துக்கம் வரட்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு எப்படி இருந்தாராம், துக்கம் துக்கம். மத்தேயு சுவிசேஷம் 26 வாங்க, 37-38 வாசிக்கலாம். மற்ற 26:37-38 ஆ துக்கம் நிறைந்தவர். அவர் சிலுவை மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட் ஜனங்களை பார்த்து துக்கப்பட்டார், நகரத்தை பார்த்து துக்கப்பட்டார், இப்போ எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போக போகிறாரு, சிலுவை மரணத்தை சந்திக்க போகிறாரு. இப்போ பாருங்கள், உண்மையிலேயே அவர் மாம்சத்தில் தனக்காகவும் அவர் துக்கப்பட ஆரம்பித்தார்,
துக்கம் நிறைந்தவராக இருந்தார். அடுத்த வசனம், கவுனிங்க, இப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெரிய துக்கம் என்னென்னா, அடுத்து நடக்க போகிற காரியங்களை நினச்சி அவர் துக்கத்தால் நிறைந்தவராக இருந்தார். ஆனாலும் அந்த துக்கத்தின் மத்தியிலையும் அவர் ஒன்று சொன்னார், ஒன்று செஞ்சார், ஜெபம் பண்ணார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அலையலூயா. இன்றைக்கும் லௌகிக துக்கம், சரீரப்பிரகாரமான துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அல்லது மற்ற துக்கங்கள் வரும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம் உண்டு. என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இங்கே இயேசு அதைத்தான் செய்தார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு சிலுவை பாடுகளை சுமந்தவராய், துக்கம் நிறைந்தவராய் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை சிலுவையில் முடித்ததை நம்ம பார்த்தோம். அவர் எந்த துக்கத்தால் நிறைந்திருந்தார் அப்படின்னு சொன்னேன், சரீரப்பிரகமான துக்கத்திலையும் நிறைந்திருந்தார். ஆனால் அதை விட அவருக்கு மிகப்பெரிய துக்கம் ஜனங்களை பார்த்து, நகரத்தை பார்த்து. நமக்கு அந்த துக்கம் வேணும். ஆமே சொல்லுங்களேன். பிரசங்கியின் புஸ்தகம் 7 அதிகாரம், யோவான் 16 அதிகாரம் 21 வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 16:21, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும்போது அவள் துக்கம் அடைகிறாள், பிள்ளை பெற்ற உடனே அப்புறம் அந்த உபத்திரவத்தை, அந்த துக்கத்தை. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுவும் துக்கத்தில் நிறைந்தார், துக்கப்பட்டார். துக்கத்தில் தான் அவர் நிறைந்தவராய் சிலுவையில் தொங்கினார். ஜனங்களை குறித்த துக்கம், நகரத்தை குறித்த துக்கம், சீஷர்களை குறித்த துக்கம், எல்லா துக்கத்தையும் சுமந்தவராய், நிறைந்தவராய் சிலுவையில் தொங்கினார். ஆனால் இயேசு முன்னக்குட்டியே ஒரு காரியம் சொன்னார், ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும்போது அவளுக்கு என்ன வரும்? அப்போ இயேசு கிறிஸ்து அடைந்த துக்கம்லாம் என்னது மாதிரினா, ஒரு பிரசவ காலம் மாதிரி. எப்படி? பிரசவ காலம் மாதிரி. அப்புறம் அவரே சொல்கிறாரு, அந்த பிரசவ காலம் முடியும் போது பிள்ளையை பார்த்த உடனே என்ன மறந்துடும்? துக்கம்லாம். இயேசு சிலுவையில் துக்கம் நிறைந்தவராய் தொங்கினது உண்மைதான். ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரை அண்டிக் கொண்ட ஆத்மாக்களை பார்த்து, அதுதான் அவருடைய பிள்ளைகள், அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள், நீங்களும் நான் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள். இப்போ அவருக்கு நம்ம எல்லாம் பார்க்கும்போது அந்த துக்கம்லாம் என்ன செஞ்சுருக்கோம்? ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதே போல் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது கொஞ்சம் துக்கமாக இருக்கலாம், நமக்கே நிறைய துக்கம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணுமா, இந்த நகரத்துக்காக ஜெபிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாமல் கொஞ்சம் உங்கள் துக்கத்தை அதிகரிச்சுக்கோங்க. அல்லேலூயா. உங்கள் மற்ற துக்கத்தை கொஞ்சம் ஓரம் வச்சு கத்தரை நினச்சி துக்கப்படுங்க. இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்படலையே, இன்னும் ஆண்டவர் நம்மளை குறித்து வேதனைப்பட்டுருக்கிறாரு, ஜனங்களை குறித்து, நகரத்தை குறித்து வேதனைப்பட்டுருக்கிறாரு. நீங்கள் அந்த துக்கத்தை ஆண்டவரோடு பங்கெடுத்து கொள்ளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 7 அதிகாரம் 4 வசனம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். ஞானியின் இருதயம் துக்க வீட்டில் இருக்கும், மூடருடைய இருதயம் கழிப்பு வீட்டில் இருக்குமா? ஞானியினுடைய இருதயம் எங்கே இருக்கும்? ஆமாம், நல்ல ஞானியை பாருங்கள், காக்கா காக்கான்னு சிரிச்சிட்டுலாம் இருக்க மாட்டான். நான் பெரிய ஆட்களை பார்த்துருக்குறேன், அவங்களாம் ரொம்ப கழிப்பு, டான்ஸு, சந்தோஷம், அந்த ஜாலி மூடு இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க, சுகமாகவே இருப்பாங்க. நிறைய ஊழியக்காரங்களை அப்படி பார்த்துருக்குறேன். என்னென்னா, அவங்கள ஆத்தும பாரம் அழுத்துறது. நீங்கள் அதுக்காக இன்னையிலேருந்து அழுதுட்டுருங்கன்னு நான் சொல்லலை. சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சந்தோஷமாக இருங்க, அதே நேரத்தில் இயேசுவை போல துக்கம் நிறைந்தவர்களாய். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன துக்கம்னு சொல்லிட்டேன். இந்த துக்கம் எப்போ முடிவுக்கு வரும்னா, நம்ம ஒரு ஆத்மாவையாவது ஒரு வருஷத்தில் ஆதாயம் பண்ணும்போது அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும்.